நீங்க உதாரணமா இருந்தா தான் பிள்ளைகளும் உதாரணமா இருக்கும். நீங்க குடிச்சேன் அப்ப நீனே குடிக்க நானும் குடிப்பேன், நீ நீ திருந்த அப்படின்னு சொல்லும். பிள்ளைகள் அப்படிதானே சொல்லும். இப்ப நான் இருக்கேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், என் தேவை போட்டு பூ போட்டுன்னு பேசுறேன், அப்ப என் பிள்ளை அப்படி பேசாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது எல்லாருக்கும் அப்படிதான், ஒரு மனுஷன் ஒரு தர இல்லைனாலும் திருந்தானோ எப்பொழுதும் குடிக்க விடாதுல்ல. எல்லானுக்கும் ஒரு கெட்ட கேளுங்க, எல்லானுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். உலகத்துல வந்து கெட்ட பழக்கம் இல்லாதவன் கேளுங்க, உலகத்துல கெட்ட பழக்கம் இல்லாதவன் வந்து செத்தவனும் செத்தவனும் பிறக்காதவனுக்கு தான் கெட்ட பழக்கம் கிடையாது. எல்லானுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். இப்ப நாங்களே பொம்பளை பேர் காப்பியை குடிக்காம இருக்க முடியல, எனக்கெல்லாம் சுகரு பிரெஷரு எல்லா நோயும் இருக்கு, இந்த காப்பியை குடிக்காம இருக்க முடியல. அது அடிமை ஆக்கிரும், நாக்கு வந்து அடிமை ஆக்கிரும். அது உடம்பு பாய்ச்ச உடனே ஏன்னா நீங்க அழகா பேசிட்டீங்கன்னா இப்ப குடிச்சதுனால நல்ல தெளிவா பேசிட்டீங்க, அது உடம்புக்கு தானே கேடு. உழைக்காம ஒரு குத்து சோற கூட திங்க விடாம இருங்க அப்பா பாரு. அம்மா பேர இப்ப இதே குடிச்சு 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 சொத்த திங்க முடியாது. எங்க அப்பா சீரட்டு குடிக்கா குடிக்கானாரு, குடிச்சாரு. இப்ப பாருங்க பூரா அந்த சீரட்டு குடிச்சு எல்லாம் கேளுங்க, எங்க அப்பா சொல்லுதேன் சீரட்டு டீச்சர் வேலை பார்த்துட்டு பிடி சீரட்டு ஊதினாரு. இப்ப வயிறு எங்க அப்பா அடிப்பாரு தெரியுமா, பிடி சீரட்டு இப்ப எல்லாம் அரிச்சிட்டு ஒரு டம்ளர் பால் கூட குடிக்க முடியல. 26,000 பென்ஷன் வாங்குறாரு, ஒரு டம்ளர் பால் குடிக்க முடியல, புற்று வளர்ந்துட்டு. 26 கம்மியா சொல்றீங்க, 40 தள்ளி வரேன். புற்று வளர்ந்துட்டு எங்க அப்பாவுக்கு கேன்சர் சீரட்டு குடிச்சு இது குடல்ல அவிஞ்சிரும், குடல் உங்களுக்கு அவிஞ்சிரும். 45 வரேன். எது 25? 26 வருது அவருக்கு அட்டார் பென்ஷன், அவ்வளவுதானே வரும். ரிட்டையர்ட் ஆயிட்டார்ல, ஆனா திங்க முடியல, பால் குடிக்க முடியல, சீரட்டு ஊதுவாரி சாப்பிடாம ஊதி ஊதி எல்லாம் அப்படியே வளர்ந்துட்டு உள்ள சாப்பிட முடியல, ஒரு பால் கூட குடிக்க முடியல, வாந்தி எடுக்கும். பிறகு இப்ப எங்க அப்பா சாப்பிட முடியல, 26,000 வாங்கி என்னத்துக்கு, பிடி சீரட்டை குடிச்சு உடம்பு போயிட்டா, உடம்பு போயிட்டுனா இருந்து என்ன புண்ணியம், காலு கை தான் அங்க வருங்க, காலு கை தான் நம்ம கடைசி வரைக்கும் வர நம்ம ஃப்ரெண்டு, காலு கை போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சோழி. காலு கையை நமக்கு பீடினாலும் காயல் கையை அழிச்சிரும், பொம்பளையும் காலு கையை அழிச்சிரும், அதுக்கப்புறம் சீரட்டும் காலு கையை அடிச்சிரும், குடியும் எல்லாம் அவிச்சிரும். அவிஞ்சு காலு கை எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்காது, பிளந்துட்டு செத்துரும் செத்துரும். அப்ப நம்ம காலு கை தான் ஃப்ரெண்டு, கொடுக்கணும் சொல்லுங்கண்ணே, எவ்வளவு 80 கொடுத்துருவோமா, நீங்க வாங்க போறீங்களா. அது எல்லா இடத்துல இருக்கதான் செய்யுது. நான் இங்க இன்னொரு இடத்துல காம்பவுண்டு போடக்கறேன், முதல்ல தப்பு பண்ணிட்டேன், ஆரம்பத்துல நல்லா காம்பவுண்டு போட்டுக்கணும், இந்த விஷயம் தெரியாம விட்டு. எப்ப போட்டது, முன்னாலே போட்டதா, முன்னாலே இருக்கோ, எத்தனை வருஷம் முன்னாலே எனக்கு தெரியாது. சரி இருக்கடா போகுது, இப்ப எவ்வளவு கேக்காங்க, 2 கேக்கு, வேற ஆளு உங்களுக்கு வேணுமா, வேற ஆளு கேக்கு. இப்ப 4-5 பேர் இருக்கான், ஒருத்தர் 30 கேட்கா, 40 கேட்கா, 50 கேட்கனா யாரு கூட கேட்கங்களோ அவங்க கொடுத்துரும். எங்களுக்கு கடன் இருக்கு, 26,000 கடன் இருக்கு. 45 ரொம்ப குறையல, அது ரொம்ப குறையல, அன்னைக்கு கடன் ரொம்ப இருக்கு, கூட யாரு கேட்காங்களோ கொடுக்கணும்.